வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் 58 வயது ஓய்வு, பணபலன் மிக முக்கியமான தகவல், அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவில் போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஓய்வு பெறும் வயதை மீண்டும் 58 குறைப்பது, பண பயன்களை பத்திரமாக தற்போது வழங்குவது என அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் 12 லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு சார்ந்த பொதுத்துறை ஊழியர்கள், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் ஊழியர்கள் உள்ளனர். இவர்களுக்கான ஓய்வு பெறும் வயது 58 இருந்தது. கடந்த ஆண்டு கரோனா பாதிப்பால் நிதி சிக்கலை சமாளித்து வந்த நிலையில் அப்போது முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 59 உயர்த்தி அறிவித்தார். இது குறித்து அரசாணை 2020 May 31 பணி ஓய்வு பெறும் அனைவருக்கும் இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் 2020 ஓய்வு பெறுவர்களுக்கு ஓய்வு கால பணப்பலன்களை வழங்குவதை தவிர்த்து, கடந்த பிப்ரவரியில் கரோனா 2 தீவிரமடைந்தது. அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரசு பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது 60 உயர்த்தப்படும், 2021 May 31 பணியில் இருந்து ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கும் பொருந்தும் என்று சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்களிடையே ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்தன. ஓய்வு வயது நீட்டிப்புக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தற்போது திமுக அரசு பொறுப்பேற்ற நிலையில் முதல்வர் தனிப்பிரிவுக்கு வந்த மனு அடிப்படையில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை மீண்டும் 58 குறைக்க முடிவெடுத்திருப்பதாக அதற்கான கோப்பு தயாரிக்கப்பட்டு முதல்வர் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. இதன் மூலம் உடனடியாக 40,000 பேருக்கு ஓய்வு பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. தற்போதைய நிதி நெருக்கடி சூழலில் ஓய்வு பெறுவதற்கு உடனடியாக பணப்பலன்களை வழங்கப்படாது என்றும், அதற்கு பதில் அரசு பத்திரம் வழங்கப்படும், குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதை செலுத்தி பணம் பெற்றுக்கொள்ளலாம் அறிவுறுத்தலாம் என அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து இத்துறையினர் கூறியதாவது, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க தலைவர் மு அன்பரசு கடந்த ஆட்சியில் ஓய்வு வயதை உயர்த்திய போது எதிர்த்தோம், தற்போது ஓய்வு வயதை குறைப்பது வரவேற்கத்தக்கது தான், ஆனால் ஓய்வூதிய பணப்பலன்களை அரசு பத்திரமாக தருவது எதிர்க்கக்கூடியது அல்ல. பல ஆண்டுகளாக இந்த பணப்பயன்களை நம்பி குழந்தைகளின் படிப்பு, திருமணம் போன்றவற்றை நடத்த காத்திருப்போருக்கு அதிர்ச்சியாக உள்ளது. தலைமை செயலக சங்கம் முன்னாள் செயலாளர் கு வெங்கடேசன் ஜெட்டோ ஜியோ அமை சார்பில் ஓய்வு வயது உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். தற்போது ஓய்வு பெறும் வயது குறைப்பு வரவேற்கத்தக்கது என்றாலும் பணப்பயன்களை பத்திரமாக வழங்குவதை ஏற்க முடியாது. அரசு அலுவலகங்கள் ஒன்றியத்தின் தலைவர் ஆர். சண்முகராஜ் ஓய்வு வயதை குறைப்பதற்கு அரசு திட்டம் எதுவும் இருந்தால் அதை கைவிட வேண்டும், இதனால் பணி நீட்டிப்பு பெற்ற ஏராளமான அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுவார்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக மாநில அரசு ஊழியர்களுக்கு சலுகை வழங்கப்படும் என 1989 அப்போதைய முதலமைச்சர் திரு மு. கருணாநிதி அவர்கள் அறிவித்தார். அவரின் வழிவந்த ஆட்சி அரசு ஊழியர்களை வஞ்சிக்காது என்று நம்புகிறோம், இவ்வாறு அவர் தெரிவித்தார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.